हेलो स्टूडेंट्स नाम इन क्लास पाकलना एक्सिस 8.1 रिलेटेड एक्सापल सम्स पाकल ओकेवा पेज नंबर 304 पेज नंबर 304 ओकेवा सो एक्सापल सम 8.1 पारेंगे एक्सापल 8.1 क्वेश्चन कटा फाइंड द रेंज एंड कोफिशिएंट ऑफ रेंज ऑफ द फॉलोइंग डेटा अब कटा सो रेंजु कोफिशिएंट ऑफ रेंजु कैंडो அவங்க டேட்டாஸ் தந்திருக்காங்க 25 67 48 53 18 39 44 னு தந்திருக்காங்க சோ நம்ம ரேஞ்ச்னா ஆல்ரெடி தெரியும் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அதுக்கு அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் சோ நான் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறேன் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எனக்கு l - s சோ ரேஞ்ச் r இஸ் ஈக்குவல் டு l - s சோ l னா என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ largest value s na smallest value so largest value il irukkadile vach edhu largest number nu pathina 67 smallest value irukkadile chinna number pathina nammalku 18 okay va so l na largest value s na smallest value so largest value enna enakku 67 minus smallest value vandu 18 okay va so idu rendu minus panna enakku 49 kadaikum so idha ungaloda r r means range नेक्स्ट என்ன கண்டுபிடிக்கணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலானா l - s / l + s சோ l - s ஆல்ரெடி நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன் ரேஞ்ச் தான் l - s சோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 49 l - s க்கு சோ நான் அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன் டிவைடட் பை l + s னா l வந்து எனக்கு 67 + s வந்து 18 சோ இது ரெண்டும் ஆட் பண்ணனும் எனக்கு ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 49/85 வரும் சோ இது ரெண்டும் டிவைட் பண்ணி போடுங்க 49-ஐ நான் 85-ஆல டிவைட் பண்ணனும் அப்படி பண்ண என்ன வருதுன்னு பாருங்க சோ 85 டேபிள்ல 49 வராது எனக்கு சோ இங்க 0 வச்சு பாயிண்ட் வச்சுக்கறேன் 0 போட்டு பாயிண்ட் வச்சு இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன் அப்ப 490 வருதா சோ 85 டேபிள்ல 490 எவ்வளவு டைம்ஸ் வரும்னு பாருங்க நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஒரு 5 டைம்ஸ் பண்ணி பாருங்க 85 * 5 பண்ணா 55 ஆர் 25 பேலன்ஸ் டு 8 5 = 40 40 + 2 42 வருதா 425 வருது சோ இதே நீங்க 6 போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கனா வெச்சுங்க இதோட அதிகமா தான் போகும் உங்களுக்கு 85 ங்கும்போது 425 விட உங்களுக்கு அதிகமா தான் போகும் சோ அதனால என்ன பண்ணலாம் 425 தான் நமக்கு வரும் சோ 5 டைம்ஸ் வருது இது ரெண்டும் நீங்க மைனஸ் பண்ணீங்கனா இங்க 8 10 ல 5 பேசினா 2 8 ல 2 பேசினா 2 22 வருதா சோ अगेन நீங்க 85 டேபிள்ல 22 வராது अगेन நீங்க 0 போட்டுங்க போட்டு எதால மல்டிப்ளை பண்ணலாம்னு பாருங்க சாரி இங்க 10 தான 10 ல 5 பைச்சனா 5 8 ல 2 பைச்சனா 6 சோ 65 எனக்கு अगेन 85 டேபிள்ல வராது நான் சோ இங்க பாயிண்ட் வச்சனால நான் இங்க ஒரு 0 போட்டுக்கறேன் இப்போ 650 வருதா சோ நான் 85 டேபிள்ல 650 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும் பில்லினா அது கம்மியான நம்பர் எடுக்கணும் சோ 85 into 7 பண்ணி பாருங்க 7 5 = 35 பேலன்ஸ் 3 8 7 சார் என்ன வரும் 7 7 = 49 8 7 = 56 சோ 56 + 3 59 595 வருது ஓகேவா சோ நீங்க இதே 6 டைம்ஸ் போட்டீங்கனா 85 இன்னும் ஒரு 85 ஆட் ஆனா இந்த நம்பரை விட எனக்கு பெருசா போயிடும் அப்ப இந்த இடத்துல என்ன தான் வரும் 7 தான் வரும் சோ अगेन இது ரெண்டும் மைனஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும்னா இங்க 4 10 ல 5 பேசினா 5 மறுபடியும் 5 ஆயிரும் 14 9 பேசினா 555 ஓகேவா சோ அகைன் நீங்க ஒரு 0 போட்டுக்கோங்க 550 இதை நீங்க அகைன் டிவைட் பண்ணீங்கனா 6 டைம்ஸ் பண்ணி பாருங்க 80 நாம இங்க ஆல்ரெடி 5 டைம்ஸ் பண்ண 85 into 5 பண்ணா 425 தான் அது ஆனா எனக்கு இங்க 550 இருக்கா சோ இதுக்கு அடுத்த நம்பர் போட்டு பாருங்க 5 க்கு அடுத்த நம்பர் போட்டா 5 6 = 30 பேலன்ஸ் 3 6 8 = 48 48 + 3 என்ன வரும் 51 வரும் 510 ஓகேவா சோ 6 டைம்ஸ் சோ இது ரெண்டும் நீங்க மைனஸ் பண்ணிக்குங்க நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் மூணு நம்பர் வந்தா போதும் என்ன வந்திருக்கு 0.576 ஓகேவா சோ இது உங்களோட ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சதா சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சோ இப்போ எக்ஸாம்பிள் 8.2 பாருங்க क्वेश्चन புக்ல ரெஃபர் பண்ணிக்குங்க ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் தந்திருக்காங்க எக்ஸாம்பிள் 8.2 क्वेश्चन என்னன்னா ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் தந்திருக்காங்க சோ நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் சோ இந்த क्वेश्चन பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன தந்திருக்காங்க ஏஜ் இன் இயர்ஸ் தந்திருக்காங்களா
So age in years, number of students, so 16 to 18, 18 to 20, 20 to 22, 22 to 24, 24 to 26, 26 to 28. So, 0, 4, 6, 8, 2, 2, thandirukangla. So, idhula nama edhukku range kandupidikkanum pathina, in the class interval irukla. So, idhukku dhaan nama eppovume range kandupidippom. The frequency, second ah irukkiradhu, the frequency ku range kandupidikka mudiyadhu. So, idhukku dhaan nama eppovume range kandupidippom. Okay, va? So, range naale ungalukku theriyum, largest value minus smallest value appdin theriyum. Okay, va? Formula na L minus S. So, indhadhula largest value pathina 28. ஓகேவா இதுக்கல்ல வச்சு பெரிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 தான் வரும் ஓகேவா ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாருமே சொல்லலாம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 16 சொல்லலாம் ஓகேவா ஆனால் இந்த இடத்துல நம்ம 16 சொல்ல மாட்டோம் ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூ என்ன இருக்குது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜீரோவா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை கீழே ஜீரோன் இருக்கனால நம்ம ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இதை எடுப்போம் இங்கே தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இந்த இடத்துல நம்மளுக்கு 18 16 வராது 18 தான் வரும் ஓகேவா ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 18 ஸோ 28 மைனஸ் 18 வந்து 10 அப்போ ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஸோ அவங்க இயர்ஸில் தான் ஃப்ரீ கிளாஸ் இன்டர்வலுக்கு தானே கண்டுபிடிச்சிருக்கோம் அது என்னது இயர்ஸ்க்கு தான் தந்திருக்காங்க ஸோ 10 இயர்ஸ் நம்ம ரேஞ்ச் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.3 பாருங்க க்வெஸ்சன் பாருங்கள் த ரேஞ்ச் ஆஃப் அ செட் ஆஃப் டேட்டா இஸ் 13.67 அண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூஸ் 70.08 ஃபைன் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு தந்திருக்காங்க ஓகேவா ஸோ ரேஞ்சோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன எல் மைனஸ் எஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் அவங்க குவெஸ்டின் என்ன தந்திருக்காங்க த ரேஞ்ச் ஆஃப் அ செட் ஆஃப் டேட்டா இஸ் 13.67 ஸோ அவங்க தந்திருக்காங்க ஆர் இஸ் ஈக்குவல் டு 13.67 ஆர் ரேஞ்ச் 13.67 தந்திருக்காங்க அண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ எல் இஸ் ஈக்குவல் டு 70.08 தந்திருக்காங்க ஃபைன் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஸோ நம்ம ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுமாம்மா ஸோ எல் என்ன 70.08 மைனஸ் எஸ் எனக்கு தெரியாது ஸோ எஸ் அப்படியே வச்சுக்கிறேன் ரேஞ்சுக்கு வேல்யூ என்ன தந்திருக்காங்க 13.67 தந்திருக்காங்க ஓகேவா ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மைனஸ் எஸ் நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் ப்ளஸ் எஸ் ஆயிருமா 70.08 அப்படியே இருக்குது இந்த ப்ளஸ் 13.67 இன்சிடென்ட்னா மைனஸ் 13.67 ஆயிருமா ஸோ இது ரெண்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 56.41 வரும் ஓகேவா ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் இதுதான் உங்கள் ஆன்சர் ஸோ அவங்க ஃபைன் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 56.41 நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா ஸோ இதோட இந்த மூணு சம்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா டீவியேஷன் ஃப்ரம் த மீன் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கில் தந்திருக்காங்க சம்ஸு ஸோ நம்ம வேரியன்ஸு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் போடுவோம் இல்லையா அந்த சம்ஸு ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 306 பேஜ் நம்பர் 306 எக்ஸாம்பிள் 8.4 இருக்கு பாருங்க 8.4 பேஜ் நம்பர் 306 எக்ஸாம்பிள் 8.4 நான் க்வெஸ்டின் ரீட் பண்ணுறேன் த நம்பர் ஆஃப் டெலிவிஷன்ஸ் சோல்ட் இன் ஈச் டே ஆஃப் அ வீக் ஆர் 13 8 4 9 7 12 10 ஃபைண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு தந்திருக்காங்க ஓகேவா ஸோ நான் த நம்பர் ஆஃப் டெலிவிஷன்ஸ் சோல்டு இன் ஈச் டே ஆஃப் அ வீக் ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி அந்த டேட்டாஸ் தந்திருக்காங்க என்னோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ சொல்யூஷன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தந்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அவங்க என்னென்ன தந்திருக்காங்க 13 8 4 9 7 12 10 ஸோ இதெல்லாம் நான் அவங்க தந்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஸோ இது எக்ஸை இது எக்ஸை ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும் 13 ஸ்கொயர் பண்ணால் 169 வரும் 8 ஸ்கொயர் பண்ணால் 64 4 ஸ்கொயர் பண்ணால் 16 9 ஸ்கொயர் பண்ணால் 81 7 ஸ்கொயர் பண்ணால் 49 12 ஸ்கொயர் பண்ணால் 144 10 ஸ்கொயர் பண்ணால் 100 ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் சம்மேஷன் எக்ஸை இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணால் 63 அதே மாதிரி இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயர் இது வெறும் எக்ஸை இது எக்ஸை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 623 வருது ஓகேவா ஸோ இந்த இதை நீங்கள் நீட்டாக போட்டுக்கோங்க ஸோ இது நம்ம தந்திருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயர் பை என்
minus summation xi by n the whole square. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல எனக்கு n என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நம்பர்ஸ் தந்திருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 தந்திருக்காங்க. ஸோ நம்மளோட n பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயர். ஸோ சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயருங்கிறது எனக்கு 623 பை என்னங்கிறது என்னது 7 மைனஸ் சம்மேஷன் எக்ஸை என்னது 63 பை என்னங்கிறது 7. இதுக்கு தான் ஃபுல்லாக ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், இது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்க. ஓகேவா? கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா 63 வந்து 9 டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் வரும், இது 9 டைம்ஸ் வருமா, 9 7 63 வரும். அதே மாதிரி இது ரெண்டும் கேன்சல் பண்ணி பாருங்கள். 7 டேபிளில் கேன்சல் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 1 7 7 8 7 எனக்கு 56 வரும். ஸோ 8 7 56 62 56 போயிடுச்சுன்னா எனக்கு 6 வருமா, 63. ஸோ இந்த இடத்துல எனக்கு 89 வரும். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 89 மைனஸ் 9 த ஹோல் ஸ்கொயர்னு வருமா, இங்கே 9 இருக்குது, கீழே 1 இருக்குது. ஸோ 9 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 89 மைனஸ் 9 ஸ்கொயர் என்ன எனக்கு 81. ஸோ ரூட் ஆஃப் 89 நான் 81 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 8 இருக்கும். அப்போ ரூட் 8. ஸோ இதனோட வேல்யூ நான் என்ன பண்ணும் கண்டுபிடிக்கணும், சிக்மா இஸ் ஈக்குவல் டு 2.83 வரும். ஸோ நீங்கள் இது வந்து லாங் டிவிஷனில் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி போடுங்க. லாங் டிவிஷனில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லாங் டிவிஷன் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதோடு இந்த சம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.5 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 8.5 பாருங்கள். அதில் என்ன தந்திருக்காங்க, த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இன் அ பர்டிகுலர் சீசன் ஃபார் 6 டேஸ் ஆர் கிவன் அஸ் 17.8 சென்டிமீட்டர், 19.2 சென்டிமீட்டர், 16.3 சென்டிமீட்டர், 12.5 சென்டிமீட்டர், 12.8 சென்டிமீட்டர் அண்ட் 11.4 சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இது எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ இதுதான் சம்மு, அவங்க தந்திருக்க டேட்டாஸ் வந்து இதுதான். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த சம் எந்த மெத்தடில் போட போகிறேன்னா அஸ்யூம்டு மீன் மெத்தடில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஏன் அதில் அஸ்யூம் மீன் மெத்தடில் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 17.8, 19.2 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கணக்காதா? ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய பெரிய நம்பராக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அஸ்யூம்டு மீன் மெத்தடில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 13, 8, 4 இந்த மாதிரி குட்டி குட்டி நம்பராக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஓகேவா? அதே நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறக்கே ரொம்ப லேட் ஆகும். ஸோ டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அஸ்யூம்டு மீன் மெத்தடில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ போடலாமா, சம் போடலாமா? சொல்யூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அவங்க தந்திருக்கிறத அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எக்ஸை எடுத்துக்கிறேன், எக்ஸ். சரியா? சின்ன நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு 11.4, அதுக்கப்புறம் என்ன இருக்குது 12.5, அதுக்கப்புறம் 12.8, நெக்ஸ்ட் என்ன இருக்குது 16.3, நெக்ஸ்ட்டு 17.8, நெக்ஸ்ட்டு 19.2. ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸை. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர் வேல்யூ தான் எடுப்போம்னு சொல்லியிருப்போமா. ஸோ இஸ் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் சென்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த ரெண்டு வேல்யூ இருக்கா, 16.3, 12.8 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் 12.8 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 12.8 எடுத்து ஒவ்வொன்று கூடயும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணி போட்டு என்ன ஆகும்னு பாருங்கள், எக்ஸ்ஐ மைனஸ் 12.8 ஆகும். ஸோ 11.4 12.8 போச்சுன்னா என்னாகும், 12.8. ஸோ பிக்கஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, 11.4. ஸோ 8 ஃபோர் பேஜ்னா 4, 2 1 பேஜ்னா 1. ஓகேவா? ஸோ என்ன வரும், மைனஸ் 1.4 வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பாயிண்டில் வரனால கஷ்டமாக இருக்குது, எனக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா புக்கில் இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்காங்க, மீன் கண்டுபிடிச்சி போடுறது.
ஓகேவா? சோ இந்த இது இது எல்லாத்துக்குமே நீங்க மீன் கண்டுபிடிங்க. இந்த தந்திருக்க டேட்டாக்கு ஃபுல்லா மீன் கண்டுபிடிச்சுக்குங்க. ஓகேவா? சோ இதுக்கு மீன் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. மீன் இஸ் ஈக்குவல் டு இது ஃபுல்லாக ஆட் பண்ணி என்ன எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கோங்க. 11.4 ப்ளஸ் 12.5 ப்ளஸ் 12.8 ப்ளஸ் 16.3 ப்ளஸ் 17.8 ப்ளஸ் 19.2. ஸோ டிவைட் பண்ணி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி 6 எல்லாம் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 15 வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க, 16 வரும். ஸோ இந்த மீனை தூக்கி இங்கே எழுதிக்கோங்க 15. எக்ஸை மைனஸ் 15 எழுதிக்கோங்க. நீங்கள் இப்படியும் போடலாம், இந்த வேல்யூ செலக்ட் பண்ணியும் நீங்கள் போடலாம், ஆனால் உங்களுக்கு பாயிண்ட்டில் வரும். நீங்கள் ஒவ்வொன்றா கரெக்டாக மைனஸ் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக போடுற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸை சென்ஸ் எல்லாமே நம்ம இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் இல்லை சென்டர் வேல்யூ செலக்ட் பண்ணி அது இங்கே போட்டு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம். இந்த மெத்தடு ஒரு மெத்தடு. ஓகேவா? ஸோ அப்படி அப்படி போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஸோ 11.4 15 போயிடுச்சுன்னா எனக்கு மைனஸ் 3.6 வரும். ஓகேவா? 12.5 15 போயிடுச்சுன்னா மைனஸ் 2.5, இங்கே மைனஸ் 2.2, இங்கே 1.3, இங்கே 2.8, இங்கே 4.2. ஓகேவா? ஸோ நான் இந்த ஒரு வேல்யூ மட்டும் உங்களுக்கு மைனஸ் இப்போ இந்த ஒரு வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 11.4 மைனஸ் 15. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15.00 போட்டுக்கோங்க. இங்கே பாயிண்ட்ஸில் இருக்குனால இங்கே என்ன இருக்குது? 11.4 இருக்கா? ஸோ 15.0 இங்கே 11.4. ஸோ இங்கே 0 4 போகா? ஸோ ஒன்று பாரோ பண்ணிக்கோங்க. இங்கே 4 ஆயிரும், இங்கே 10 ஆயிரும். 10 4 பேஜ்னு எனக்கு என்ன வரும்? 6 வரும். இங்கே பாயிண்ட் இருக்குனால பாயிண்ட்டு 4 1 பேஜ்னு 3.6. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைனா 12 எடுத்து இங்கே வச்சு அப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? கண்டுபிடிச்ச டிஐக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இப்போ டிஐ ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 12.96, இது 6.25, இங்கே 22 வருதா? ஸோ 4.84 வரும். இங்கே 13னா 1.69 வரும். இங்கே 28னா 7.84, இங்கே 17.64. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். 3.6 இருக்கா? ஸோ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 3.6 இன்ட்டு மைனஸ் 3.6 இருக்கா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆயிரும். எப்போவுமே இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ப்ளஸ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 6 பாயிண்ட் எல்லாம் மறந்துடுங்க. ஓகேவா? பாயிண்ட் கடைசியில் வச்சுக்கலாம். இங்கே 36 இருக்குது, இங்கே 36. 36 இன்ட்டு 36 தான் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 36, 36 6 பேலன்ஸ் 3. 6 3s are 18, 18 plus 3, 21. ஓகேவா? அது மாதிரி 6 3s are 18, பேலன்ஸ் 1, 3 3s are 9, 10. ஸோ அது பார்த்தீங்கன்னா 6, 9, 2, 1 வருதா? ஸோ 1, 2, 9, 6 வருது. 36 இன்ட்டு 36. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் வச்சுருக்காங்க, இங்கேருந்து ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் வச்சுருக்காங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஜிட்டலி நம்மளுக்கு பாயிண்ட் வருது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் லாஸ்ட்னு 2 டிஜிட்டலி பாயிண்ட் வச்சிங்கன்னா 12.96 வரும். ஸோ அதுதான் இந்த 12.96. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸை, சம்மேஷன் எக்ஸை இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல சம்மேஷன் எக்ஸை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மீன் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸை பை, சாரி, சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டிஐ பை என் தான் ஹோல் ஸ்கொயர்னு வருமா? ஸோ சிக்மா டிஐ பை என் எனக்கு என்னது? மீன் தான். ஸோ மீன் தான் எனக்கு 15 ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. நான் மீன் வச்சு தான் இந்த சம்மே போட்டிருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணால் போதும்? இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இந்த சம்மில். ஓகேவா? ஸோ இது நம்ம போட்ட சமுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா எனக்கு இதுதான், ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த இது யூஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மீனோட ஃபார்முலா தான். சிக்மா டிஐ பை என்னங்கிறது மீனுக்குரிய ஃபார்முலா தான். ஸோ நம்ம ஆல்ரெடி மீன் தான் இங்கே மீன் கண்டுபிடிச்சதா, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அஸ்யூம்டி மீனா. ஓகேவா? ஸோ அதனால நான் இங்கே போடல. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் என்ன எனக்கு 51.22 பை என் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது.
ஓகேவா? ஸோ நீங்கள் இது ரெண்டும் டிவைட் பண்ணியும் போடலாம். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 8.53 வரும். அப்போது இது சிக்மாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 2.9 வரும். லாங் டிவிஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2.9 வரும். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 8.1, 8.2 வந்து உங்களுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது, சரியா? ஸோ கால்குலேஷனில் நல்லா இருக்கு, எனக்கு கால்குலேஷன் ஈஸியாக போட்டுருவேன், சீக்கிரம் போட்டுருவேன்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த சம்ஸ் போடுங்க. மற்றவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த சம் எடுத்து ரொம்ப டைம் லேட் பண்ணுவீங்க, ஒவ்வொரு கால்குலேஷன் போடுறதுக்கு நமக்கு டைம் லேட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் 8.3, 8.4 பார்க்கலாம், ஓகேவா? அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ராபபிலிட்டி தானே. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். இது எனக்கு முடியாது, எனக்கு சம்ஸே தெரியல, எனக்கு இந்த சம் மட்டும்தான் தெரியும், வேறு எந்த சம்முமே அட்டன் பண்ண முடியலனால அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, ஓகேவா? ஸோ எனக்கு மற்ற சம்லாம் தெரிஞ்சால் நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுத்து நீங்கள் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது, கோஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி சம்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 8.6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான், அதே சம்ஸ் தான், ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 8.5 எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடுறோம். ஆனால் அது வந்து நம்ம சம் இந்த மெத்தடே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம புக்லேயெல்லாம் நோட்லேயெல்லாம் போட்டிருக்கோம்ல எக்ஸசைஸ் சம்ஸ், அந்த மாதிரி நம்ம அஸ்யூம்டு மீன் எப்படி செலக்ட் பண்ணிக்கலான்னா இதே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க சென்டர் வேல்யூவே செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ 35 அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் எந்த வேல்யூ செலக்ட் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் இதே ஆன்சர் தான் வரும். இந்த வேல்யூ தான் 35 தான் செலக்ட் பண்ணணும் இல்லை, 40 செலக்ட் பண்ணிக்கலாம், 48 செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா 25 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும், ஓகேவா? நம்மளுக்கு கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறக்காண்டி சென்ட்ரல் வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் தந்திருக்க இந்த கிவன் நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதி சென்டர் வேல்யூ செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக வரும், ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை எந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், அதே மாதிரி தான் நம்ம போட்ட சம் மாதிரி தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.